நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஜோஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக 2023 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டுக்குள் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், புதிய ஆண்டுக்குள்ளே என்னை நடத்துங்கப்பா, புதிய கிருபையால் நிரப்புங்க, புது பலனை தாருங்க, புதிய புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கன்னு சொல்லி புதிய ஆண்டை நம்ம எல்லாரும் கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இந்த புதிய வருடத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாக்குத்தத்த வசனங்கள் எடுத்திருப்போம். புது வருஷம் அப்படின்னாலே வாக்குத்தத்த வசனத்தில் வசனத்தை எடுக்கக்கூடிய எடுக்கல உள்ள ஆர்வங்கள், அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கோமா, அந்த வசனம் நமக்கு எப்படி செயல்படுகிறது, அதற்காக நம்ம காத்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாருமே எந்த எந்த இடத்துலலாம் எந்த எந்த சபைகள்லலாம் வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்குறாங்க எல்லா பக்கமும் நம்ம போய் எடுப்போம். உடனே திறந்து என்ன வசனம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வசனம் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோம். அந்த வசனத்தில் சில விஷயங்கள் நம்ம இப்படி நடந்தால் இது நிறைவேறும் அப்படின்னு இருக்கும். ஒன்று அப்படி நடக்கணும், இல்லைன்னா அந்த வசனம் நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்கணும். மிஞ்சி போனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பைபிள் அடையாளத்துக்காக அந்த வாக்குத்தத்த வசன அட்டையை வைப்போம். ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அதை வாசிப்போம், திரும்ப மறந்தே போயிடுவோம். இந்த வருடத்தில் டிசம்பர் வரும்போது அதை நம்ம திரும்ப ரிமைண்ட் பண்ணுவோம். அப்படி அல்ல, வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது வந்து வாக்குறுதி. நம்ம சில பேருக்கு வாக்குறுதி கொடுப்போம்ல, இந்த வருடம் இந்த மாதத்தில் நான் உனக்கு இது செஞ்சு தரேன், இந்த காரியத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இப்படிலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வாக்குறுதி கொடுப்போம்ல. நம்ம கொடுக்க வாக்குறுதி வந்து நிரந்தரம் இல்லாதது, அது நிலையானது கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் அதான் வாக்குறுதி. அதை நிறைவேற்றாமல் அவர் நமக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை எல்லாரும் இந்த வருடத்தில் எடுத்திருப்பீங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன். இந்த வருடத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனம் ஆண்டர் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருக்குது. அப்போ ஆண்டருடைய வார்த்தை என்னிடம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் அவருடைய அதில் நான் நிலைச்சிருக்கணும். அவருடைய வார்த்தையில் நான் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். இப்போது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டுமென்னா எதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் மேலே நம்ம அன்பு வச்சுருக்கணும். அப்படி அன்பு வச்சுருந்தா தான் இதை எனக்கு செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு வரும். அன்பு நம்ம வைக்கும்போது தான் நமக்கு விசுவாசம் வரும். இந்த விசுவாசம் நமக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், கீழ்ப்படிதல் வந்துடும், கீழ்ப்படிஞ்சிரும். எப்படினாலும் ஆண்டவர் நீங்கள் இயேசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் வரும்போது பொறுமை வந்துடும் நமக்கு. எப்படினாலும் அந்த அவர் சொன்னார்னா சொன்னதை நிறைவேற்றுவார், நான் பொறுமையோடு காத்திருப்பேங்கிற பொறுமை வந்துடும். அப்போ முதலாவது அந்த வார்த்தை நம்மகிட்ட
நிலைச்சிருக்கணும், ஆண்டோடைய வார்த்தை எனக்கு நிலைச்சிருக்கணும், நான் அவரோட இருக்கணும் அப்படி சொன்னால் முதலாவது எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் மேலே எனக்கு அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருக்கிறதா? அன்பு இருக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு விசுவாசம்தான் வந்து நிறைய காரியங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஈஸியாக அவிசுவாசமாக்கி விட்டு போயிடும் பிசாசு. அது எப்போ அந்த அவிசுவாசம் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னால், நம்ம நினைக்கிற விஷயத்தில் உறுதி இல்லாமல் இருக்கும்போது, நம்ம எதை நம்புகிறோமோ அதில் உறுதி இல்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு அவிசுவாசம் வரும். இந்த அவிசுவாசம் எப்போ வரும் அப்படின்னா பிசாசுக்கு நமக்குள்ளே வந்து இந்த வசனத்தை போட்டு அந்த விதையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் நமக்கு அவிசுவாசம் வரும். அப்படிப்பட்ட வேலைகள் எல்லா நேரங்களிலும் நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை சொல்லி சொல்லி சொல்லி, இதை செஞ்சிருக்கீங்கப்பா, இதை சொல்லியிருக்கீங்க, எனக்கு நிறைவேற்றிங்க, நான் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அறிக்கையிடும் போது தான் அவிசுவாசம் நம்மளை விட்டு விலகும். இப்போ வார்த்தையில் நிலைத்திருந்தால் என்ன நடக்கும், நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சில உதாரணங்களை நம்ம இந்த பைபிள் மூலம், நம்ம பரிசுத்த வேதாகமத்து மூலம் பார்க்கலாம். முதல்ல நிலைத்திருந்தால் என்ன நடக்கும், நிலைத்திராவிட்டால் என்ன நடக்குங்கிறதுல, நிலைச்சிராமல் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். முதலாவது நிலைத்திராவிட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு ஷார்ட்டாக நடந்து போனால் 11 நாட்களில் போயிடலாமா, ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்களாக அலைஞ்சாங்க. ஏன் தெரியுமா? 40 வருடம் அவங்களுக்கு நிலைத்து அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களை சுதந்திருப்பேன்னு சொன்னது வார்த்தையில் நிலைத்திராமல், பொறுமை இல்லாமல், நிறைய முறுமுறுப்புகள் இருந்ததுனால 40 வருடங்களாக அலைந்தாங்க. நம்மளும் இப்படி தான் சில நேரங்களில் ஆண்டோடைய வார்த்தைகளில் நம்ம அவிசுவாசமாக இருக்கும்போது நிறைவேறணுங்க நினைக்க நேரத்தில் காலதாமதமாகும். அப்போ ஆண்டோடைய வார்த்தையில் சொன்னால் சொன்னதை செய்கிற தேவன் சொல்லி எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு நம்ம அசையாமல் நிலைத்திராமல் போகாமல் நிலைத்து இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், ஆதாம் ஏவாள், ஆண்டவர் வந்து ஆதாமை படைத்து ஏற்ற துணையை படைக்கணும்னு சொல்லி அதில் அவன் ஆதாமுடைய விளாலும்பிலிருந்து ஏவாளை படைத்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், இந்த தோட்டம் முழுதும் போங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, இந்த ஒன்றே ஒன்றை மட்டும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை தொடாதீங்கன்னு சொன்ன வார்த்தையில் நிலைத்திராததுனால தான், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால தான் அந்த பழத்தை போய் அவங்க சாப்பிட்டு அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு வைத்திருக்கக்கூடியதை சுதந்திரிக்க முடியாமல் போச்சு. அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படியாமல் நிலைத்திராததுனால தான். அது மட்டும் இல்லை, தமஸ்கு ஊரான எலியேசரை தான் என் வீட்டில் சுதந்திர வழியாக, இவன் தான் எனக்கா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமை கூட்டிகிட்டு போய் வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, இதை மாதிரி பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளத்துக்கு விசுவாசிகளின் தகப்பன், நமக்கு ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், அவர்கிட்ட போய் சொல்கிறார் இப்படி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவரோட உறவாடுறாரு, அவர் கூட பேசிகிட்டு இருக்காரு, எல்லாம் செய்யும்போது இதை மாதிரி பெருக செய்வேன்னு சொன்ன நேரத்தில் கூட அந்த ஒரு சில நாட்கள் அந்த பிசகுனதுனால, அந்த வார்த்தையில் கொஞ்சம் பிசகுனதுனால இதாக இருக்குமோ அதாக இருக்குமான்னு சந்தேகப்பட்டு எலியேசர் தான் எனக்கு வந்து சுதந்திரவாளி ஆவானா அப்படின்னு கேட்குறாரு ஆபிரகாம். அப்போவும் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை உன் கற்ப பிறப்பு தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை சொல்லி இவ்வளோ நாள் ஆகுது இன்னும் நடக்கலையேன்னு சொல்லி யார் சாராள் உள்ளே வந்து, ஒருவேளை உங்கள் மூலம்தான் கற்ப பிறப்புன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ ஒரு வேலைக்காரி மூலமாவது நீங்கள் தகப்பனாக இருக்க மாதிரி ஒன்று நடந்துடாதான்னு சொல்லி அவசரப்பட்டு அந்த வார்த்தையில் நிலைத்திராதனால ஆண்டவர் எதிர்பாராத ஒரு புது சந்ததி, இஸ்மவேல் என்ற சந்ததி உருவாச்சு. அப்போது எவ்வளோ பெரிய விசுவாசிகளின் தகப்பன் கூட ஒரு சின்ன பிசரல்னால எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா? அப்போது நிலைத்திராததுனால நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க. பைபிளில் எவ்வளோ வார்த்தைகள் நிலைத்திராதனால, அது மட்டும் இல்லை, சிம்சோன் எடுத்துக்கோங்க. சிம்சோன் வந்து நசரேய விரதம் எடுத்த ஒரு மனிதன், ஆண்டவர் உலகத்துக்கு கொண்டு வரும்போது நசரேய விரதமாகிய ஒரு மனிதனை ஆண்டவர் வந்து அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் கொடுக்குறார். நசரேய விரதம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசமோ மதுபானத்தையோ எந்த சூழ்நிலையிலையும் அருந்தவும் கூடாது, திராட்சை தோட்டத்து பக்கமே போகக்கூடாது, அது மட்டும் இல்லை சவரன் கத்தி தலையில் படக்கூடாது, எந்த மிருகங்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி செத்த பிரேதம் பக்கத்தில் போகக்கூடாது. இதான் நசரேய விரதம்.
ஆனால் ஆண்டவர் நசரேய விரதமாகிய சிம்சோனை உலகத்துக்கு படைக்கும் போது சொல்லிட்டார், இதுதான் நசரேய விரதம், இப்படிலாம் உன் பையன் இருக்கணும்னு சொல்லி சொன்ன பிறகும் திராட்சை பழ தோட்டத்துக்கு பக்கத்தில் போய் திராட்சை பழத்தில் உள்ள தோலாவது விதையாவது அதில் செஞ்ச எதையும் கூட சாப்பிடவே கூடாது நசரேய விரதத்தில் உள்ளவங்க. ஆனால் இவன் சிம்சன் என்ன செய்கிறாரு, செத்து போன சிங்கம் பக்கத்தில் போகிறாரு, அதுக்குள்ளே இருந்து எடுக்க தேனை எடுத்து சாப்பிட்றாரு, திராட்சை பழத்தோட்டத்துக்குள்ளே போவே கூடாது அங்கே போகிறாரு. கடைசியில் அவனுடைய பலம் எது பலம் எதுன்னு கேட்கும்போது சொல்லாமல் இருந்து கடைசியில் தெளிலாள்கிட்ட சொல்லி அவனுடைய பலமாகிய அந்த முடியை சிறைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ ஆண்டோடைய வார்த்தையில் நிலைக்காததுனால எல்லாத்தையும் இழந்து கடைசியில் எல்லாரும் கைகொட்டி சிரிக்கக்கூடிய ஒரு காமெடி பீஸாகவே சிம்சன் ஆகிட்டார். எதனால் ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையில் நிலைத்துறதுனால. நாம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில், நமக்கு இந்த வருடத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் நிலைச்சிருக்கோமா, அதை தியானிக்கிறோமா, அதன்படி நம்ம நடக்கிறோமா, அதுதான் நிலைச்சிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு சொன்னானா நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா, நிலைத்திராவிட்டால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் நிலைத்திருந்தால் என்ன நடக்கும், அப்போ நிலைத்திராவிட்டால் என்ன, நிலைத்திருந்தால் என்ன, என்னையும் தெரிஞ்சு கொள்ளும்போது நாம் நிலைத்திருப்பதற்கு எல்லா ஸ்டெப்புகளையும் நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது இந்த ஆண்டோடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தானியேலின் புத்தகத்தில் தானியலை பற்றி நம்ம நிறைய படிச்சுட்ருக்கோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தானியலுக்காக மட்டும் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது, ராஜாவை தவிர யாரும் 30 நாளைக்குள்ளே வேறு யாரையும் வணங்கினா அவங்கள சிங்கக்கபியில் போடப்படும்னு சொல்லி ராஜா மூலம் சட்டம் ஏற்றப்பட்டு ராஜாவோட முத்திரை மோதிரத்தை அதில் பதிச்சாச்சு. பொதுவாக ஒரு சட்டம் கவர்மெண்ட் ஏற்றுதுன்னா சிஓ ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கொண்டு வந்தோன்னா சிஓ ஆஃபீஸ் சீல் இருக்கும், கல்வித்துறையிலேருந்து வந்தால் கல்வித்துறை சீல் இருக்கும். அதே மாதிரி ராஜா சட்டம் ஏற்றினாலும் அந்த சீல் தான் அந்த ராஜாவோட முத்திரை, அந்த மோதிரம், அந்த மோதிரத்தை வச்சு முத்திரை போட்டு ராஜாவை தவிர யாரை வணங்கினாலும் சரி சிங்கக்கபியில் போடப்படும் சட்டம் ஏற்றப்பட்டுட்டு. ஆனாலும் ஆண்டவர் ஏற்கனவே அவரோடு பேசிய வார்த்தைகளை நிலைச்சிருந்ததுனால்தான் எந்த சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் 3 வேளை தியானித்ததை தானியல் விடவே இல்லை. அப்படி விடாமல் அதில் நிலைச்சிருந்ததுனால சிங்க கெபிக்குள்ளே அவர் போடப்படும்போது சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டினார். அப்போ வார்த்தையில் நிலைச்சிருக்கும்போது எவ்வளோ பெரிய பாடுகள் பிரச்சனை வந்தாலும் சரி நம்மை காக்க வல்லவர் நம்ம கூட இருக்கார். அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது, நிலைத்திருக்கும் போது, அதுக்கு கீழ்ப்படியும் போது தானியலை எப்படி சிங்கக்கபியில் காப்பாற்றினாரோ அதே மாதிரி நம்மளையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மரியாள் யோசேப்பு பாருங்கள், மத்தேயு 1:20 சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் யோசேப்பு உங்களுடைய வயத்தில் இருக்குது, ஒரு பரிசுத்த ஆவியினால் உண்டானது, நீ சந்தேகப்படாதன்னு சொல்லி யோசேப்பிட்ட தேவதூதர்கள் சொல்லிட்டு போகிறாங்க. தே யோசேப்புக்கு அப்பவும் ஒரு டவுட்டு, நம்ம வந்து ஒருத்தருக்கு தெரியாமல் இவ்வளோ அவமானப்படுத்த வேண்டாம், நம்ம வந்து வேண்டாம்னு ஒதுக்கிறோம்னு சொல்லி நினைக்கும் போதும் தேவதூதர்கள் வந்து கனவுல சொல்கிறாங்க, இல்லை நீ ஒதுக்காத, இது வந்து பரிசுத்த ஆவியினால் உண்டானது, இப்படி ஒரு குமாரன் பிறக்கும்னு திட்டமிட்டது கன்னிமரியா வயத்தில் பிறக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அமைதியாக இருந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் நமக்கு நம்ம பாவங்களையெல்லாம் மன்னிப்பதற்கு மனுஷகுமாரன் நமக்கு கிடைச்சார். இவர் ஒருவேளை அந்த வார்த்தையில் இல்லாமல் தெரியாமல் தள்ளி விட்டுலாம் இல்லை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருந்தா இப்படி ஒரு மனுஷகுமாரன் நமக்கு கிடச்சிருப்பாரா, கிடச்சிருப்பாரு தாமதமாக வேறு எங்கேயோ ஒரு இடத்துல. அப்போ அந்த வார்த்தைகளை நிலைச்சிருந்ததுனால்தான் நமக்கு ஒரு மனுஷகுமாரர் கிடைத்தார். அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பாருங்களேன், அவரை தீயில கொண்டு போடுறதுக்கு போகிறாங்க, அவங்க எந்த சூழ்நிலையும் கவலையே படலை, 7 மடங்கு தீயை கூட்டுங்கங்க, அப்பவும் அவங்க கவலைப்படலை. எதனால், என் கூட இருக்க ஆண்டவர் பெரியவர், எனக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதர். அதனால் அவங்கள தீ சூழலில் போடும்போது கூட அவங்க முடியும் கருகலை, தீ ஸ்மெல் கூட அவங்க மேலப்படலை, ஏன்னா அந்த தீக்குள்ளேயும் ஆண்டவர் இவங்களோடு உலாவினால. அப்போ அவருடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கும்போது ஆண்டவர் எப்படி காப்பாற்றுகிறார் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நம்மையும் காப்பாற்றுவார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கும் போது ஒருவேளை சூழ்நிலைகள் மறுதளிக்க மாதிரி வரலாம், சூழ்நிலைகள் நம்மளை மாற்றுத மாதிரி வரலாம், ஆனால் அந்த வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கணும். அதே மாதிரி பாருங்கள் யோசேப்பை குளிக்கில் போட்டாங்க, பிற தூக்குனாங்க, பிற கொன்றலாமான்னு பார்த்தாங்க, பிற வேண்டான்னு சொல்லி விற்றாங்க,
எல்லா சூழ்நிலையிலையும் அவர் பின்வாங்கவே இல்லை. விற்ற இடத்துல போய் எவ்வளவோ தவறுகளுக்கு சான்சஸ் கிடச்சிது, தவறு செய்யலை. சொப்பனங்களை சொல்லும்போது எல்லாரும் நக்கல் பண்ணி சிரித்தாங்க, இவன் சொப்பனக்காரன் வந்துட்டான்னு சொன்னாங்க. சிறைச்சாலைக்குள்ளே போகிறாங்க, செய்யாத தவறுக்கு சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது கூட சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவை ஆண்டவர் கொடுக்காரு. எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு இடத்துல கூட ஆண்டவர் விட்டு விலகாமல் அவருடைய வார்த்தைகளில் நிலைச்சிருந்ததுனால தான் யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியானது மட்டும் இல்லை, யாரெல்லாம் குளிக்கிறதுக்கு போட்டாங்களோ அவங்கெல்லாம் இவங்க யோசேப்பிட்ட வந்து தானியம் வாங்கும் அளவில், இவர் காலில் வந்து விழும் அளவில் ஆண்டவர் வைத்தார். அப்போ ஆண்டோட வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கும் போது எவ்வளவு காரியங்கள் நடக்கும் பார்த்தீங்களா. உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், தீச்சூளை மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, சிங்கக்கபி மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் குடங்குல தூக்கி போட்டாலும் சரி, விற்று போட்டாலும் சரி, அங்கே தவறு செய்யாத தவறுக்கு சிறையில் போடுற மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கும் போது எல்லா இடத்துலும் நம்மளோடு இருந்து தூதர்களை அனுப்பி நமக்கு பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அப்போது நம்ம வந்து நம்ம ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை எடுத்தது மட்டும் இல்லை, அந்த வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம இத்தனை பேர் நிலைத்து இருந்ததையும் நிலைத்து இராதது இரண்டையுமே நம்ம பார்த்தோம். நிலைச்சிருந்தால் என்ன காரணம், என்னெல்லாம் கிடைக்கும், நிலைச்சிராவிட்டால் எவ்வளோ நஷ்டப்படுறோம், எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம வார்த்தையில் நிலைச்சிருக்கோன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி பார்த்த கண்கள் இதுவரைக்கும் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. அது மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம், ஆண்டோடைய வார்த்தையில் நிலைச்சிருக்கோமா இல்லை பின்வாங்குதமா இல்லை வழி விலகுதமா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் விட்டுருதமா, தினமும் செய்துக்கிட்டு வர்ற பைபிள் வாசிப்பு ஜபத்தை நம்ம விட்டுருதமா, என்ன ஜபம் பண்ணி என்ன செய்ய சோர்ந்து போகிறோமா. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தைகளை விடக்கூடாது, பைபிள் வாசித்து ஜபம் பண்ணதை விடக்கூடாது. சோர்ந்து போகாமல் நிலைத்து இருக்கும்போது நாம் நமக்கு வந்திருக்க எல்லா பாடுகளையும் நம்ம கூட இருந்து நம்மை கரம் பற்றி நடத்துவார். நமக்குன்னு வச்சுருக்க ஆசீர்வாதத்தை சத்துருக்கள் மத்தியில் கொடுத்து நம்மளை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, வார்த்தைகளில் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக வாக்குத்தத்துக்காக நன்றி செலுத்தும் ஜபம். அன்பின் பரலோக தகப்பனே, இயேசப்பா, இந்த வேளையிலும் கூட புதிய வருடத்தில் நீ கொடுத்த வாக்குத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்படி அதில் நிலைத்து இருக்கணும், நிலைத்திருந்தால் என்ன கிடைக்கும், நிலைத்திருக்காட்டால் என்ன கிடைக்கும், எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யமா நாங்கள் கெஞ்சுக்கிறோம், மன்றாடுகிறோம் இயேசப்பா. எந்த சூழ்நிலையும் நாங்கள் பின்வாங்காமலும் வழி விலகி போகாத அளவுக்கு உங்கள் பரிசுத்த ரத்த கோட்டைகளை எங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆளுகைகளை எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Praise the Lord.